வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னாக்க, நறுமம் தலை காக்கும் என்ற வாக்கியப்படி காஞ்சி மகா பெரியவர் அருளிய பிடியரசி திட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த பாவங்களை போக்கி கோடி புண்ணியங்களை தரக்கூடிய பிடியரசி திட்டம் தாங்க இது. பிடியரசி திட்டம்னா என்னென்னு நீங்கள் யோசிக்கலாம். நம்ம டெய்லி வந்து சமைக்கிறதுக்கு அரிசி வந்து எடுப்போம். நம்ம வந்து என்ன அரிசி நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம சமைக்கிறோமோ அந்த அரிசியிலேருந்து ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து டெய்லி தனியாக ஒரு பக்கெட்டில் வந்து போட்டுக்கிட்டே வரணுங்க. நம்ம வந்து எந்த அரிசி சமைச்சாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு அரிசியிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு அரிசி வந்து எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுக்கிட்டே வரணும். ஈரம் படாமல் வண்டு பூச்சிங்கள் எதுவும் வராத அளவு மாதிரி அந்த அரிசியை வந்து பாதுகாத்துக்கிட்டு வரணும். அது ஒரு கிலோ, ரெண்டு கிலோ, மூணு கிலோ எவ்வளோ உங்கள் அந்த அரிசி சேர்ந்ததுக்கு பிறகு பக்கத்தில் தான் நம்ம போடக்கூடிய கோவில் என்ன இருக்கோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கோவிலில் கொண்டு இந்த அரிசியை கொடுத்துட்டு வரணுங்க. ஏன்னு சொன்னால் அரிசியை நம்ம வந்து அன்னதானம் கொடுக்குற கோவிலில் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த அரிசியை வந்து அன்னதானத்துக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க. நம்மளால் அன்னதானம் போட முடியாட்டி இது மாதிரி அவங்க போடுறதுனால அந்த புண்ணியம் வந்து நமக்கு சேரும், அது மாதிரி செய்யலாம். அல்லது வந்து நம்ம வீட்லேயே என்னால் சமைச்சு பத்து பேருக்கு அன்னதானம் பண்ண முடியும்னு சொன்னாக்கா நீங்கள் பிடி அரிசி எடுத்து வைக்கிறீங்க பாருங்கள், தினமும் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த அரிசி வந்து ரெண்டு கிலோவா மூணு கிலோவா சேர்ந்ததுக்கு பிறகு அதை சாதம் வடித்து உங்களுக்கு என்ன ரைஸ் பிடிக்குமோ அந்த ரைஸை செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஏழை மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அந்த சாதத்தை வந்து கொடுத்துட்டு வரணும். தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கறது அன்னதானம் கிடையாதுங்க, தெரியாமல் பசியோடு உட்காந்துருக்கவங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ தான் வந்து அந்த புண்ணியம் வந்து நமக்கு சேரும். ஏன்னா வாய் வாழ்த்தாட்டி கூட வேறு வாழ்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்ம வந்து யாருக்கும் தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து அன்னதானம் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க வாழ்த்துவாங்க. அந்த செய்தி கேட்குறப்ப மனசு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து நம்மளை வாழ்த்துறப்போ யாரோ ஒருவரோட வார்த்தை வந்து பழித்து நம்ம வந்து கண்டிப்பாக நல்லா இருப்போம். நம்ம வந்து எப்போவுமே செய்யலாம். நமக்கு வந்து இன்றைக்கி என்னால் உட முடியலைங்க, என்னால் செய்ய முடியலைங்கன்னு சொன்னால் சேர்த்து வச்சுருந்தோம், அடுத்த மாதம் கூட செய்யலாம். எப்போ நமக்கு வந்து முடியுதோ அந்த சமயம் எடுத்துகிட்டு போய் இந்த அரிசியை சமைச்சு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது கோவிலுக்கு கொடுக்கலாம். எப்படினாலும் நம்ம வீட்டில் இருந்து மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணுங்க. நம்ம கையில் இருந்து நம்ம மற்றவங்களுக்கு உதவி, நம்ம வீட்டில் இருந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ ஒவ்வொரு நாளும் வந்து சின்ன சின்ன தவறுகளெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த தவறெல்லாம் போக்குறதுக்கு இது ஒரு சின்ன எளிய பரிகாரம் தாங்க இது. நம்ம பெரிய அளவில் வந்து அன்னதானம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட தேவையில்லை. நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு வரலாம். நம்ம ஒரு ஒரு பிடியாக எடுத்து வைக்கிறப்ப நமக்கு அந்த கஷ்டம் தெரியாதுங்க. நம்ம சாப்பிட போகிற அரிசியிலேருந்து ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்து வைக்கிறோம். அதுலேருந்து தனியாக நம்ம வந்து இதில் வந்து செலவு பண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம போய் அன்னதானம் பண்ண போகிறது கிடையாது. இப்போ அன்னதானம் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம குடும்பத்தில் இருக்கோம், நம்மளோட பிள்ளைகள் தலைமுறை தலைமுறை அன்னத்துக்கு குறைவு இல்லாமல் நல்லா வாழ்வாங்க. அந்த அன்னலக்ஷ்மி எப்போதுமே நம்மக்கிட்ட நிறைஞ்சு இருப்பாங்க. சித்திட்ட வந்து எல்லாரும் செய்யலாங்க. இப்போ வந்து அவங்கவுங்களும் வீட்டில் வந்து நம்ம சமையல் பண்ண போகிறோம், அதுலேருந்து ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சுருந்து நம்ம அதை சேர்த்து வச்சுருந்து கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப கஷ்டமே கிடையாதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நீங்கள் செய்யுங்க. இப்போ இருக்க பார்த்திங்கன்னா காலம் வந்து எவ்வளோ மாறிக்கிட்டு வருது, எவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நோய் பிணிகளும் வந்து தாக்கிக்கிட்டு இருக்குது. அதுலேருந்து நம்ம காக்கணும்னு சொன்னால் இது மாதிரி சின்ன சின்ன அன்னதானங்களை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு வரணும். யாரோ யாரோ செஞ்ச புண்ணியம் தான் இப்போ நம்ம நல்லா இருக்கும். நான் வந்து இப்போ உட்காந்து நான் உங்களுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து அதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து செய்த புண்ணியங்களோ இல்லை உங்கள் தலைமுறைகளிலிருந்து ஏதோ செஞ்ச புண்ணியம் தான் வந்து நான் சொன்னதை இப்போ வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. காஞ்சி மகா பெரியவர் நடமாடும் தெய்வங்க, நம்ம வந்து நேராக கண் கூட பார்த்த தெய்வம் அவர். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா தெய்வ வாக்கு, அதன்படி நம்ம வந்து கொஞ்சமாவது நடக்கலாம். எல்லாத்தையும் நம்மளால் வந்து நடக்கிற வழிகளை வந்து நம்ம பின்பற்றலாங்க. அதில் தான் இது ஒரு வழி, பிடியரசி திட்டம். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களும் சரி நீங்களும் சரி தலைமுறை தலைமுறைக்கு நீங்கள் நீடோடு நல்லா வாழ்வீங்க. நம்மளுடைய குடும்பம் பேரும் புகழோட நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு வாழணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவோம். அது கண்டிப்பாக நடக்குங்க. இது மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்ன உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும். காஞ்சி காமாட்சியோட ஆசீர்வாதத்தில் காஞ்சி மகா பெரியவர் அருளிய இந்த பிடியரசி திட்டத்தை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம், எல்லாரும் கடைப்பிடிச்சு எல்லாருக்கும் இந்த உதவியை செஞ்சுக்கிட்டு வருவோம். நான் இந்த பிடியரசி திட்டத்தை வந்து ஒரு மூணு நாலு வருஷமாகவே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தெய்வீக குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.